நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லராக வந்திருக்கு படம். மெசேஜா? மெசேஜ்ன்ற மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க, அதை ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு படம். ஒயிட் ரோஸா தெரியல ப்ரோ, அது எப்படின்னு என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அதான் ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்காங்க, அந்த செத்து போனவங்க கூட இது பண்ணுற மாதிரிலாம் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா ஒரு த்ரில்லராக எடுத்திருக்காங்க. நல்லா சார், கருத்துனா அது ராட்சசன்ல வில்லனுக்கு ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அவனோட சைக்கியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதான் இந்த டெட் பாடிஸு, அது கூட ஒரு அப்சஷன் ஆகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று காட்டியிருக்காங்க, அது நல்லா இருந்துச்சு. கைலாநந்தி நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பாட்டு ஒன்று தான் ப்ரோ, பேரன்ஸ் ப்ரோ நல்லாவே பண்ணியிருந்தார், அவர் ஒர்க்கே நல்லா பண்ணிட்டாரு. ஒரு குட்டி பாப்பா ஒன்று நடிச்சிருக்கான் நட்சத்திரான்னு, நல்லா நடிச்சிருந்தா, அந்த கேமரா ஃபியர் இல்லாமல் நடிச்சிருந்தான். அவங்க கைலாநந்தி நடிப்பு தான் சார் நடிச்சிருந்தாங்க படத்தில், ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஃபுல்லாக அந்த பதட்டத்துலேயே தான் இருக்கணும். ரெண்டு மணி நேரம் தான் படம், அந்த டென்ஷனை ஹோல்ட் பண்ணும் இல்லையா, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இது பண்ணல அவர், ஆர்கே சுரேஷ் அவர் அப்பியரன்ஸே நல்லா இருந்த மாதிரி இதாக தான் இருந்துச்சு. அவ்வளோ டைலாக்ஸ் இல்லை அவருக்கு, அவர் வர்ற நேரமும் கொஞ்சம் இது கண்டென்டாக தான் இருந்துச்சு, பட் ஆனால் நல்லா பண்ணிட்டு போயிட்டார். அவர் சின்ன படம் தான் ப்ரோ, நல்லா கிறிஸ்பாக முடிச்சிட்டாங்க, கரெக்டாக போய் என்ன இதுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப லேக்கெல்லாம் படல, ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டென்ட். அப்போ ஒரு வேறு மாதிரி இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் வழியாக அதை முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவும் காட்டலை, அவங்க சொல்ல வந்ததை டீசெண்டாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் ப்ரோ நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ப்ரோ, இருக்கு ப்ரோ, சினிமாட்டோகிராஃபியெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இவ்வளோ இவ்வளோ மைக் காட்டுறீங்க, ஆ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, நல்லா ஸ்டோரி, நல்லா க்ரைமாக நல்லா போயிருக்கு. நம்ம அண்ணா வந்து நடிச்சிருக்காரு, பரணின்னு சொல்லி ஒருத்தர் நடிச்சிருக்காரு, ஃப்ளாஷ்பேக்கில் வரும், சூப்பராக இருக்குது, சீன்லாம் ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பார்க்கலாம். ஆக்டிங் சூப்பராக இருக்குது, கைலாநந்தி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி என்ன சீக்வன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பிஜிஎம் நல்லா போட்டிருக்காங்க, பிஜிஎம் வந்து க்ரைமுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வருது, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், நல்லா தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை, ஆக்சுவலாக வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க, அப்போ வந்து என்னென்னா அந்த எப்படி சொல்கிறது, அது என்னமோ சொல்லுவாங்க, சாரி மறந்துட்டேன். அதுக்காக வந்து இப்போ அவங்க எப்படி சொல்கிற கரெக்டாக வரல ப்ரோ, என்னென்னா சத்தியமாக தெரியல ப்ரோ.